என்ன பாஸ் அப்படியே நிற்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, அது தம்னையிலுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்ல, அது இதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், அதனால தான் அப்படி நின்னேன். சரி ஓகே. வெல்கம் டு விஐபி மச்சி. நான் உங்கள் ஆதி டென்னிசன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு கமெண்ட்டில், அது என்னென்னு பார்ப்போம். அவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ரஷிக். அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நிறைய திருநம்பிக்கு பேக் சைடு பெருசாக இருக்குது, அது கூட அதை குறைக்க ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ, அது நிறைய கேர்ள்ஸுக்கும் இருக்க அவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை இதுக்கான ஆன்சரை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி, ஏன் பெருசாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? சரி, பேக் சைடு மட்டும் பெருசாக இருக்காது, சாரி, அது ஏன் இப்படி பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஹார்மோன் தான் காரணம். இப்போ மேல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரோன் இருக்குது. டெஸ்டோஸ்டிரோன் ஒன்று, கேமரா திரும்புகிற மாதிரி இருக்குது, கேமரா திரும்புதா? ஓகே ஓகே, எனக்கு தான் அப்போ கன்ஃபியூஸ் ஆகுது. சரி ஓகே, இப்போது நிறைய மேலுக்கு பார்த்தீங்கன்னா மேல் செக்ஸ் ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டிரோன், ஃபீமேலுக்கான செக்ஸ் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன். அவங்களோட ஹார்மோன் காரணமாக அவங்களோட ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபேட் எங்கெங்கெல்லாம் அவங்க உடம்புல சேவ் ஆகுதோ அது வந்து மாறுபடுது. இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா தொப்பை பெருசாக இருக்கும், வயிற்றில் ஃபேட்ஸ் அதிகமாக அவங்களுக்கு டெபாசிட் ஆகும், அதனால் தொப்பை பெருசாக இருக்கும். அது போக மற்ற பாடி பார்ட், பேக்கில் அப்புறம் செஸ்ட்டில் அந்தமாரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தொப்பை, அது போக மற்ற இடத்துல வந்து அவங்க ஃபேட்டு வந்து டெபாசிட் ஆகும். இப்போது ஃபீமேலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எங்கே ஃபேட்டு மேக்ஸிமம் டெபாசிட் ஆகும், மேக்ஸிமம் எங்கே வந்து ஃபேட்டு வந்து அவங்களுக்கு சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரிஸ்டில் சேரும், அதுக்கப்புறம் அவங்க வயிறு அடி வயிற்றில் சேரும், அதனால தான் அவங்களுக்கு பேக் சைடு தொட அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பெருசாக இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, அவங்களோட அனாட்டமிக்கலாம் அவங்களோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இடுப்பு வந்து இடுப்பு எலும்பு வந்து பெருசாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, ஆண்கள் வந்து குழந்தை பெற்றுக்கிறது கிடையாது, பெண்கள் தான் வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்க போகிறாங்க. டெலிவரி டைமில் அவங்களோட இடுப்பு எலும்பு பெல்விக் போன் வந்து லைட்டாக விலகும், அதனால தான் அவங்களோட இடுப்பு எலும்பு நேச்சுரலாகவே அவங்களுக்கு பெருசாக இருக்கும். அதனால கூட சில பேருக்கு இல்லை எல்லாருக்குமே மேக்ஸிமம் வந்து இடுப்பு எலும்பு வந்து பெருசாக தான் இருக்கும், அதனால பேக் வந்து எல்லாருக்குமே பெருசாக தான் இருக்கும் ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா. இதை எப்படி குறைக்கிறது அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். நான் சொல்கிறத விட இதில் நிறைய யூடியூப்லேயே நிறையா வீடியோஸ் இருக்குது, இருந்தாலும் நானாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுக்காக என் வாயில் ஒரு தடவை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங். நீங்கள் வந்து ரொம்ப குண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஓடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வாக்கிங் போங்க, அதுக்கப்புறமா ஸ்லோ ஜாக்கிங் போங்க. ஸ்லோ ஜாக்கிங்னா பொறுமையாக ஓடுறது, அதுக்கப்புறம் நல்லா ஓட ஆரம்பிங்க, நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடுறது உங்களால் முடிஞ்சால் ஃபஸ்ட்டு வாக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக அதை வாக்கிங் அப்படியே ஜாக்கிங்காக ரன்னிங்காக மாற்றிடுங்க அப்படியே. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் எக்ஸசைஸ்னால் இது தான். நீங்கள் ஜிம்முக்கு போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது, இதை நீங்கள் வீட்டிலேருந்தே டெய்லி ஒரு மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு இந்த மாதிரி வாக்கிங் போனாலே பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா பாடி ஃபேட்டை வந்து தனியாக இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி பேக் சைடு மட்டும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணிலாம் குறைக்க முடியாது, டோட்டலாக தான் குறைக்க முடியும். நீங்கள் சில பேர் யூடியூப்பில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிக்லின்னு ஒருத்தர் இருப்பார், பிக்லி ஃபிட்னஸ் அண்டு பாடி பில்டிங் கோச், அவர் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் வெள்ளி ஃபேட்டை எப்படி குறைக்கிறது அப்படின்றதுக்கான வீடியோ. ஒரு பக்கெட்லேருந்து நம்ம தண்ணியை அடியில் இருக்க தண்ணியை மட்டும் எடுக்கணும் அப்படின்னு பார்த்து எடுத்தனா அது அடியில் குறையாது, மேலேருந்து தான் கீழே வரைக்கும் குறையும். அதனால் நம்ம வந்து ஒரு இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கீழே மட்டும் குறைக்கணும் அப்படின்னு பண்ணிலாம் குறைக்க முடியாது, நம்ம டோட்டலாக மொத்தமாக தான் குறைக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு சிம்பிளான அப்புறம் பெஸ்ட்டான எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க,
அதுக்கு அடுத்தது ஸ்குவாட் சொல்லுவாங்க. ஸ்குவாட் அப்படின்னா உட்காந்து உட்காந்து எழுந்திருப்பாங்கல்ல, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா தோப்புக்கரணம். கோயிலெலாம் போய் தோப்புக்கரணம் போடுறோம்ல, அது மாதிரி வீட்டில் உட்காந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 30-50 அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் கேமராமேன் என்ன சொல்கிறாரோ போய் சேர்ந்துருக்கின்றாரு, அதெல்லாம் கிடையாது. அது மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 30-50 அந்த மாதிரி மார்னிங் டைமில் ஈவினிங்கில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தை மசில்ஸ் அப்புறம் பேக் சைடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும், குறையும். நான் எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு தான். நான் வந்து இந்த ரெண்டுத்துக்கான வீடியோவும் கூட சாம்பிள் வீடியோஸ் வந்து லிங்க்கு வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லை, என்கிட்ட நிறையா காசு இருக்குப்பா, நான் மிஷின் வாங்கி அதில் ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் குறைப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கும் அதோட லிங்க்கும் நான் கொடுத்து விட்றேன். அந்த எக்யூப்மெண்ட் வேணால் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சப்போர்ட் பண்ணிடுறீங்க. அப்புறம் ஏன் ப்ரோ வீடியோ வரலன்னு கால் பண்ணிலாம் கேட்குறீங்க. நான் ஒரு சின்ன வேலையில் இருந்தால் அதனால தான் வீடியோ போட முடியல ரெகுலராக. இதுக்கப்புறம் ரெகுலராக போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பார்த்துட்ருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண போன தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணணுன்ற ஒரு இது பவர் கிடைக்குது, அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான பவர் கிடைக்குது. இதுவே நாங்கள் கமெண்ட்லேருந்து தான் எடுத்துருக்கேன், ஓகேவா? ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.